Hi, hello friends, once again welcome to my channel Imagination Idiot, நான் உங்கள் சிவா. Okay, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஊசில வந்து தண்ணிய ஃபில் பண்ணி போட்டா நம்ம உடம்பு என்ன ஆக போகுதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊசில வந்து தண்ணியை நிறைச்சு போட்டா நம்ம உடம்பு என்ன ஆகும்னு பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி ஊசி எப்படி எல்லாம் போடுறாங்கன்னு பார்த்தறலாம். நமக்கு ஏற்படுற நோய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா தான் இருக்கும். நமக்கு போட போற இன்ஜெக்ஷனும் மருந்தும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா தான் இருக்கும். நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன்ல போடுற மருந்து வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போய் சேர்றதுக்காக கொஞ்சம் தண்ணியை சேர்ப்பாங்க. அந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வாட்டர்ல ஸ்டெரைல் வாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டெரைல் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 0% பாக்டீரியா கூட இருக்காது. ஸோ பியூர் அண்ட் சேஃபா இருக்கும். அதே சமயத்துல பைப்பு தண்ணியோ அல்லது ஃபில்டர் வாட்டரையோ நம்ம உடம்புல ஃபில் பண்ணி போட்டா நம்ம உடம்பு என்னன்னு பாத்திரலாம். பைப்பு தண்ணியோ அல்லது ஃபில்டர் பண்ணப்பட்ட வாட்டரோ எவ்வளவுதான் ஃபில்டர் பண்ணப்பட்ட சுத்தமான வாட்டரா இருந்தாலும் சரி கண்டிப்பா அதுல பாக்டீரியா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணும் போது நம்ம உடம்புல டைரக்டாவே போய் கலந்துரும். ஸோ இது வந்து ரத்தத்துல கலக்கிறதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன விதமான நோய்கள் ஏற்படும்னே நமக்கே தெரியாது. சாயந்தரம் 5 மணிக்கு மேல உனக்கு 2 கண்ணு அழிஞ்சு போச்சு, ஒரு காது தீஞ்சு போச்சு, கை 2 ஊஞ்சு போச்சு, நெஞ்சு டிவியில காஞ்சு போச்சு, சீட்டு மூலத்துல தேஞ்சு போச்சு, பத்தாததுக்கு கால்ல ஆணி பாஞ்சு போச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ஹார்ட் அட்டாக் வர கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா தண்ணிய வந்து ஃபில் பண்ணி நம்ம உடம்புல போட்டோம்னா நம்ம ரத்த அளவும் அதிகமாகும். ஸோ ரத்த அளவு அதிகமாகும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டுக்கு போற பம்ப் வந்து பாத்தீங்கன்னா அந்த பம்ப் பண்ண கஷ்டமாகும். ஸோ ரத்தத்தை அனுப்ப பம்ப் பண்ண ரொம்ப கஷ்டப்படும். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர அதிக சான்சஸ் இருக்கு. நம்ம உடம்புல அதிகமா தண்ணி சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாம் பேலன்ஸ் இல்லாம அழிஞ்சு போயிடும். இதனால பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க மொத்த ஹியூமனிட்டியும் அழிஞ்சு மொத்த உடம்பும் டோட்டலா கிளாப்ஸ் ஆயிடும். ஸோ இதனாலதான் வாட்டரை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வாட்டர் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்டெரைல் வாட்டரா நார்மல் வாட்டரா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா இல்லை வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணும்போது நீங்க பாருங்க அது ஸ்டெரைல் வாட்டர் ஃபில் பண்றாங்களா இல்லை நார்மல் வாட்டரோ இல்லை ஃபில்டர் பண்ண வாட்டரையோ ஃபில் பண்றாங்களான்னு பார்த்துக்கோங்க. எதுக்கு அதை செக் பண்ணிட்டு நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.